காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 பகுதி 59 எளிய வாழ்க்கை. நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பது உத்தமமான எண்ணம். ஆனால் எண்ணம் உத்தமமாய் இருந்துவிட்டால் போதுமா? நாம் டாம்பீகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு மற்றவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்குமா? அப்படியே நடந்து அமெரிக்கா மாதிரி எல்லாரும் லக்ஸூரியஸாக வாழ முடிந்தாலும் அது நல்லதுதானா? லௌகீகமான சௌக்கியங்கள் ஜாஸ்தியாக ஆக ஆத்ம அபிவிருத்திக்கே வழி இல்லாமல் தானே ஆகியிருக்கிறது. எத்தனை போட்டாலும் திருப்தி இல்லாமல் கபலீகரம் பண்ணுகிற நெருப்பு மாதிரி தான் இந்த ஆசை என்பது. அது எவ்வளவு சௌகரியம் இருந்தாலும் திருப்திப்படாமல் இன்னும் புதுசு புதுசாக சௌக்கிய சாதனங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கும். அதிருப்தி, குற்றங்கள் இத்தியாதியைத்தான் அமெரிக்காவில் பார்க்கிறோம். சௌக்கிய சாதனங்கள் என்று நினைக்கிறவைகளை விட்டால்தான் சாந்தி கிடைக்கும் என்று அங்கே புத்திசாலிகளாக இருக்கப்பட்டவர்கள் புரிந்து கொண்டுதான் தியானம், யோகம், பஜனை என்று கிளம்பியிருக்கிறார்கள். மனுஷனின் ஆத்ம அபிவிருத்திக்கு பிரதிகூலமாக வெறும் லௌகீக ரீதியில் செய்கிற எந்த உபகாரமும் உபகாரமே இல்லை, அபகாரம்தான். எத்தனைக்கெத்தனை எளிமையாக வாழ்கிறோமோ அத்தனைக்கத்தனை ஆத்மக்ஷேமம். ஆனதால் மற்றவர்கள் எளிய வாழ்க்கையில் இருக்கும்படியாக பண்ணுவதுதான் நிஜமான உபகாரம். இதை எப்படி பண்ணுவது? நாம் டாம்பீகமாக வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்தால் நடக்குமா? ஆகையால் நாமே எளிமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதாவது நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே பிறரும் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு முந்தி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏழைகள் உட்பட மற்றவர்கள் எல்லோரும் எப்படி வாழ முடியுமோ, எப்படி வாழ்ந்தால்தான் ஆத்ம அபிவிருத்திக்கு நல்லதோ அப்படித்தான் நாமும் வாழ வேண்டும். அதாவது ரொம்ப சிம்பிளாக வாழ வேண்டும் என்று முதலில் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். வயிறு ரொம்ப சாப்பாடு, மானத்தை காப்பாற்ற துணி, இருப்பதற்கு ஒரு குச்சி வீடு, இம்மாதிரியான அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் பூர்த்தியாக வேண்டும். இதற்கு மேல் ஆசைக்கு மேல் ஆசை, தேவைக்கு மேல் தேவை என்று பறக்க வேண்டியதில்லை. அப்படி மற்றவர்களை பறக்காமல் இருக்க செய்வதற்காக நாமும் எளிமையாக வாழ வேண்டும்.